நம் முன்னோர்கள் கூறிய ஒரு வாக்கியம், இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. இன்பமே சொல்க தமிழர்கள் மட்டும் வாழ்க. ஜிட்னாட்ஸே இன்பமே சொல்க இந்தியர்கள் மட்டும் வாழ்க. ஜெய் ஜிட்னாட்ஸே இன்பமே சொல்க இந்துக்கள் மட்டும் வாழ்க. ஜெய் ஆல்வேஸ் சார் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. உலகிற்கு பல அற்புதங்களை அளித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்காக வாரத்தில் 7 நாட்கள் தமிழர்கள் மட்டும் கூறுவதில்லை, உலகமே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எதை நாம் ஞாயிற்றுக்கிழமை என்று கூறுகிறோமோ, ஞாயிறு என்றால் யாரை சந்திரனா சூரியன், அதைத்தான் ஆங்கிலேயர்கள் சன் டே என்று கூறுகிறார்கள். எதை நாம் திங்கட்கிழமை என்று கூறுகிறோமோ, திங்கள் என்றால் என்ன, திங்கள் என்றால் திங்கள் என்றால் சந்திரன் என்று. எதை நாம் திங்கட்கிழமை என்று கூறுகிறோமோ அந்த சந்திரனை ஆங்கிலத்தில் மூன் என்று கூறுவார்கள். அதுதான் மூன் டே, அதாவது மண்டே என்று மாறிவிட்டது. நாம் எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகவல் என்று கூறுகிறோம். உலகிற்கு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 1 and 0, 10 இந்த டெசிமல் சிஸ்டம் என்று கூறுவார்கள். இந்த எண்ணும் இந்த டெசிமல் சிஸ்டமும் கணிதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்தும் எத்தனையோ சூத்திரங்கள் நாம் இந்து முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள். The whole world has accepted many principles of mathematics from the Indians. What we call Pythagoras theorem is called Pythagoras theorem because Pythagoras came to India, learned mathematics, went back to Greece and then he spread there. Pythagoras ke 1000 aandugalukku munbe சுந்தர் சூத்திரத்தில் போதாயனா என்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் இதை உலகிற்கு கொடுத்திருக்கிறார். அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய சரக்கு அந்த நாட்டில் வேறு வேறு போடுகிறது. ஸோ வென் யூ க்ரோ பிக், யூ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெஸ்டோர் த கிரேட்னஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ரிஷீஸ். Their contributions in various fields of science should be restored back. இதற்காக நீங்கள் பிஎச்டி செய்ய வேண்டும். பல விஞ்ஞான புத்தகங்களை கட்டுரை எழுத வேண்டும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா பிராட்காஸ்டிங் அவர்கள் கூறினார்கள், ஏபிசி ஆஸ்திரேலியா பிராட்காஸ்டிங் கமிஷன் தொடர்ந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன, ரேடியோ பிராட்காஸ்டிங் இதை கண்டுபிடித்த இத்தாலியைச் சேர்ந்த மார்க்கோனி, அதனால் ஒரு வாரம் நாங்கள் மார்க்கோனியை பற்றி பல தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப் போகிறோம். அப்போது உங்களை போன்ற ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் ஏபிசிக்கு கடிதம் எழுதினான், மார்க்கோனி இஸ் எ தீஃப், மார்க்கோனி டிட் நாட் இன்வென்ட் ரேடியோ,
The original contribution is by the Gata Terima, an Indian contributor and the Gata Terima, Gata Terima, Kere. If you know, just raise your hand, then I will be able to. Yes, please. Fantastic. Thank you, Kumar. Fantastic answer. மரத்தின் மேல்தான் இருக்கும் தலைக்கு வராது.
இருட்டான இடத்தில் இருக்கும், குகைகளில் இருக்கும். எப்படி அது நிற்கும் மரத்தில் தலைவியாக தொழில் கொண்டிருக்கும். ஒரு நாள் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2015 அன்று ஒரு வௌவால் மேலிருந்து கீழே வந்து நின்றது. எல்லாரும் கட்ட ஆரம்பித்தார்கள். மற்ற வௌவால்கள் இன்னும் தப்பா நிற்கிற நீ தப்பா நிற்கிற இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்போது அந்த வௌவால் சொல்லிட்டு நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார், 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2015 முன் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா, அதனால் நான் இங்கே யோகா செய்கிறேன் என்று சொல்கிறேன். இப்போது நீங்கள் பகவத் கீதா 17வது அத்தியாயம் படிக்கின்ற கீதாவின் சாரம் என்ன என்று சிலர் கேட்பார்கள். கீதா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வேறு ஒரு வார்த்தை நம் காட்டுகிறோம். ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். கீதா என்று பத்து முறை சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள். கீதா என்று வேகமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் வேறு ஒரு வார்த்தை காட்டுகிறேன். அது என்னது? யாராவது என்ன கீதா என்று கூறினால் வேறு ஒரு வார்த்தை காட்டும். அது என்னது? யாராவது சொல்லுங்கள். முதல் வார்த்தை எதை தெரியுமா? முதல் அத்தியாயத்திற்கு முதல் வார்த்தை தெரியுமா? முதல் வார்த்தை வந்து முதல் வரி வந்து தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. அந்த முதல் வார்த்தை வந்து தர்ம. கீதாவோட கடைசி சாப்டர் 18வதுல கடைசி ஸ்லோகத்துல கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தகுந்தரா, அதுல கடைசி வார்த்தைகளும் நீத்து மத்திய மம மம தான் கடைசி வார்த்தை. தர்ம முதல் வார்த்தை, மம கடைசி வார்த்தை. இதுக்கு நடுவில் தான் இருக்கு அத்தனை பகவத்கீதையில். மம தர்ம அப்படின்னா என்ன இருக்கும்? என் கடமை. ஸோ எசன்ஸ் ஆஃப் கீதா இஸ் டு டூ யுவர் டியூட்டி ப்ராப்பர்லி. வெரி சிம்பிள். 1971 government of India received a letter from Turkish government. Turkey அரசாங்கம் சொல்லுது, we have banned Bhagavad Gita. இந்த பகவத் கீதா மீது நாங்கள் தடை உத்தரவு போட்டிருக்கிறோம். இந்திரா காந்தி அமைச்சு யாருக்குமே புரியல
When was Bhagavad Gita accepted as a textbook in Turkey? Nobody knew. Why they have banned today, that also we do not know. இருந்தாலும் அங்கே உள்ள அதிகாரிகள் அவங்க பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க என்ன நடக்கிறது அங்கே. அப்போ ஒரு அதிகாரி, ரொம்ப புத்திசாலியான ஒரு அதிகாரி இந்தியர், அவர் அந்த மந்திரிக்கு ஏதாவது தடை உத்தரப்பட்டார், அந்த மந்திரிக்கு ஒரு கடிதம் எழுதினார். சொன்னால், நான் சிறுவயதிலிருந்து பகவத்கீதையை படிக்கிறேன், எனக்கு அதில் என்ன இருக்கிறது சரியாக விளங்கவில்லை, ஆனால் நீங்கள் தடை உத்தரவு போட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக பகவத்கீதை நன்றாக தெரியும் என்று அர்த்தம். கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்கிறீர்களா பகவத்கீதையின் சாரம் என்ன என்று. அப்போது த மினிஸ்டர் ரிப்ளை, எனக்கு பகவத்கீதை பற்றி ஒன்றும் தெரியாது, இங்கே யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் சில மாணவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள், அதனால் நாங்கள் அங்கே சென்று அவர்கள் என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கிறார்கள் என்று பார்த்து அதையெல்லாம் நாங்கள் பேன் செய்துவிட்டோம். முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களுடைய புத்தகங்களை நாங்கள் தடை செய்தோம். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பகவத்கீதையும் அகப்பட்டது, அதனால் அதையும் நாங்கள் தடை செய்தோம். ஏனென்றால் எங்களுக்கு புரிய விலை இது. இந்தியன் எம்பசி அஃபிஷியல்ஸ் ஆஃப் கோல்டியன், ப்ளீஸ் ரீட் தாஸ் கேபிட்டல் அண்ட் ரீட் பகவத்கீதா அண்ட் தென் டேக் அ ரைட் ஆக்ஷன். வித்தின் எ ஃபியூ மந்த்ஸ் த பேன் ஆன் பகவத்கீதா வாஸ் லிஃப்டட். Turkey, there is no ban on Bhagavad Gita. அந்த சமயத்தில் அங்கே கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞனுக்கு முதல் முறையாக பகவத்கீதை என்ற பெயரே தெரிய வந்தது. அடிக்கடி பேப்பரில் வருவதால் அவர் அதை படிக்க ஆரம்பித்தான். ஜெர்மன் மொழியிலிருக்கும் அந்த பகவத்கீதையை துருக்கி மொழியில் அவன் முதல் முறையாக மொழிபெயர்த்தவன் எல்சபெத் என்ற அந்த இளைஞன். வருங்காலத்தில் திஸ் பர்சன் ஹூ ஹாஸ் டிரான்ஸ்லேட்டட் பகவத்கீதா இன் டு டர்க்கிஷ் லாங்குவேஜ் பிகேம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் டர்க்கி 5 times, தி லாங்கஸ்ட் டர்க்கிஷ் பிரைம் மினிஸ்டர். தி பவர் ஆஃப் பகவத்கீதா கேன் சேஞ்ச் தி ஹோல் வேர்ல்ட் அண்ட் பிரிங் பீஸ் இன் தி வேர்ல்ட். அமெரிக்காவில் ஒரு பாராளுமன்ற நபர், ஒரு பெண்மணி பெயர் துல்சி கபார், அவர் தன்னுடைய பதவி ஏற்கும் போது பகவத்கீதையின் மேல் கையை வைத்து உறுதிமொழி அளித்தார். இந்த ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கா, த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட், செனட் மெம்பர் டு டேக் ஓத் ஆன் பகவத்கீதா, ஹர் நேம் இஸ் துல்சி கபார். Einstein was one of the greatest scientists of any